வணக்கம். நான் உங்கள் தலானன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் யூஜியில் வந்து பாஸ் மார்க் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் எத்தனை மார்க் எடுத்தால் ஃபெயிலு அப்படிங்கிற தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டவுட்டு மனோன்மணியம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் எத்தனை மார்க் எடுத்தால் ஃபெயிலு, இன்டர்னல் லெவல் எடுக்கணும் எக்ஸ்டர்னல் லெவல் எடுக்கணும், அந்த தகவல் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து எக்ஸாமுக்கு தேவையான ஆன்சர் ஷீட் ப்ரிப்பரேஷன், எப்படி எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எக்ஸாமினுடைய ரைட்டிங் டிப்ஸு, அவள் எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான தகவலாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ யூஜியில் வந்து நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வின்படி நீங்கள் வந்து 100க்கு 40 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். இது வந்து யூனிவர்சிட்டியோட நாம்ஸ்னு மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட நாம்ஸ் என்னென்னா, நீங்கள் 100க்கு 40% எடுத்தால் நீங்கள் பாஸு. இது யூனிவர்சிட்டியோட கிராண்ட் கமிஷனோட நாம்ஸு. சரிங்க, 100க்கு 40 மார்க்னு எடுத்தால் பாஸ் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் வந்து 100க்கு வைக்கலையே, இன்டர்னல் 25க்கும் எக்ஸ்டர்னல் 75க்கெலாம் வைக்கிறீங்க, அப்போ நான் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விளக்கத்துக்கு போயிடலாம். இப்போ ஒரு மாணவர் வந்து இன்டர்னலில் 25க்கு 20 எடுத்திருக்காரு, எக்ஸ்டர்னலில் 75க்கு 20 எடுத்திருக்காரு, அப்போ அவருடைய டோட்டல் மார்க் அளவு 40. இப்போ அவர் பாஸாக ஃபெயிலான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஃபெயில். அடுத்தது ஒரு ஸ்டூடெண்ட்டு 25க்கு 25 எடுத்துட்டாரு, எக்ஸ்டர்னலில் வெறும் 15 எடுத்திருக்காரு, அவருடைய டோட்டல் 40. இப்போ அவர் பாஸாக ஃபெயிலா? ஃபெயில். சரி, ஒரு மாணவர் இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு வெறும் 8 தான் எடுத்திருக்காரு, ஆனால் எக்ஸ்டர்னலில் 32 எடுத்துட்டார், இப்போ அவருடைய டோட்டல் மார்க்கு 40. இப்போ அவர் பாஸாக ஃபெயிலா? ஃபெயில். என்ன சார், நீங்கள் தான் 40 எடுத்தால் பாஸ் நீங்கள் இப்போ எதை கேட்டாலும் ஃபெயில் ஃபெயில்னு சொல்கிறீங்க? வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு ஸ்டூடெண்ட்டு இன்டர்னலில் 25 மார்க், எக்ஸ்டர்னலில் 25 மார்க், ரெண்டுலேயும் சேர்த்து பார்த்தோன்னா இப்போ 50 மார்க் எடுத்திருக்காரு, 100க்கு 50 மார்க். இவர் பாஸாக ஃபெயிலா சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இவர் ஃபெயில் தான். என்ன சார், 100க்கு 40 எடுத்தாலே பாஸ்ன்னு சொன்னீங்க, இப்போ இவர் 50 எடுத்திருக்காரு, எப்படி இவர் ஃபெயில் ஆவார் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக. யூனிவர்சிட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து நீங்கள் இன்டர்னலாக இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் சரி ரெண்டையும் சேர்த்து 40 மார்க் எடுத்துட்டு தான் நீங்கள் பாஸ், ஆனால் இன்டர்னலுக்கு ஒரு மினிமம் மார்க் இருக்குது, எக்ஸ்டர்னலுக்கு ஒரு மினிமம் மார்க் இருக்குது, அந்த மினிமம் மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். உதாரணத்துக்கு யூஜியில் வந்து 25க்கு இன்டர்னலுடைய மினிமம் மார்க் 10 மார்க் நீங்கள் எடுத்தால் தான் பாஸ். நீங்கள் 10க்கு மேலே எத்தனை வேணாலும் எடுக்கலாம், ஆனால் மினிமமாக நீங்கள் கண்டிப்பாக எத்தனை மார்க் தான் எடுத்துருக்கணும், மினிமமாக 10 மார்க் எடுத்துருக்கணும், அப்போ தான் நீங்கள் பாஸு. இந்த மினிமத்தை 10க்கு கீழே நீங்கள் 9 எடுத்தால் கூட நீங்கள் ஃபெயிலு தான். அதே மாதிரி எக்ஸ்டர்னலில் நீ பரீட்சை எழுத போகிறீங்க, எக்ஸாம் எழுதிட்டுருப்பீங்க, 75 மார்க்குக்கு பரீட்சை எழுதுறீங்க, இந்த எக்ஸ்டர்னல் 75க்கு எழுதும்போது 75க்கு கண்டிப்பாக நீங்கள் 30 எடுக்கணும், 30 எடுத்தால் தான் நீங்கள் பாஸு. 75க்கு 30 எடுக்கலை நீங்கள் ஃபெயிலு. கண்டிப்பாக மாணவர்களிலேருந்து நீங்கள் இன்டர்னலில் 75க்கு 10 எக்ஸ்டர்னலில் 75க்கு 30 எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸே ஒழிய, அதை விட கம்மியான நீங்கள் மார்க் எடுத்திருந்தா நீங்கள் கண்டிப்பாக ஃபெயிலு தான். அதனால் கூடுமான வரைக்கும் மாணவர்கள் எல்லாருமே 75க்கு 30 மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஏனா தானா ஆன்லைன் எக்ஸாம் எழுதாதீங்க, வீட்டில் தானே உட்காந்து எழுத போகிறோம், பார்த்து தானே எழுத போகிறோம், சும்மா கடமைக்கு எழுதாதீங்க. எக்ஸாமுக்குன்னு ஒரு இது இருக்குது, அதைப்படி ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம கொடுக்குற கைலைன்படி கரெக்டாக எக்ஸாம் எழுதுங்க. சும்மா கண்ணை மூடிட்டு யூனிவர்சிட்டி பார்த்ததுன்னு எப்படி பாஸ் பண்ணி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டுலாம் போடாதீங்க. மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி அந்த தப்பை பண்ணவே மாட்டாங்க. நம்ம பேப்பரில் என்ன இருக்கோ அதுக்கு தான் மார்க் வரும். அதனால் தப்பாமல் தவறாமல் கண்டிப்பாக வந்து கரெக்டாக அவங்க யூனிவர்சிட்டி என்ன கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு சரியான விடை எழுதி பழகுங்க. சில எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போது இன்டர்னல் வந்து நீங்கள் 12, எக்ஸ்டர்னல் வந்து நீங்கள் வந்து ஒரு 31, இப்போ நீங்கள் பாஸா? பாஸு. இன்டர்னலில் வந்து நீங்கள் 10, எக்ஸ்டர்னல் வந்து 35, நீங்கள் பாஸா? பாஸு. நீங்கள் வந்து இன்டர்னல் வந்து 15, எக்ஸ்டர்னல் வந்து நீங்கள் ஒரு 35, நீங்கள் பாஸா? பாஸ். இந்த மாதிரி நான் ஏன்னா இங்கே வந்து அபோவ் 10 இருக்குது, இங்கே அபோவ் 30 இருக்குது, அதுதான் மெயின், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 10க்கு மேலேயே இருக்கணும், இங்கே 30க்கு மேலேயே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸு. டோட்டலாக கூட்டும்போது கண்டிப்பாக 40க்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே 10, இங்கே 30னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 40க்கு வந்துடுவீங்க. அதனால் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நாம் சொல்கிற இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் தேர்வு எழுதுங்க, கண்டிப்பாக நிறைய மதிப்பெண் எடுப்பீங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். உங்களை கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து போடுறவங்களும் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை உங்கள் பொண்ணான கையால் தட்டிட்டு போங்க. மீண்டும் நல்ல வழியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி.